அனைவருக்கும் வணக்கம். பாரத் எக்ஸாம் யூடியூப் சேனலுக்கு உங்களை அனைவரையும் வரவேற்கிறேன். நண்பர்களே, இது நான் சக்கரவர்த்தி. நண்பர்களே, இன்று நாம் காண இருப்பது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வந்து தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வுக்கான வந்து பாத்தீங்கன்னா, அது தேர்வுக்கான அனுமதி சீட்டு, அதாவது கால் டிக்கெட் வந்து பாத்தீங்கன்னா அபிஷியல் சைட்ல வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கால் டிக்கெட் வந்து இது வரைக்கும் டவுன்லோட் பண்ணாதவங்க வந்து பாத்தீங்கன்னா அபிஷியல் சைட்ல அவைலபிள் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் நீங்க டவுன்லோட் பண்ணிட்டு நீங்க எந்த சென்டர் அப்படிங்கறத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ வந்து பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, லாஸ்ட் மினிட்ஸ், அதாவது என்ன கடைசி நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாமுக்கு நம்ம என்னென்ன கொண்டு போகணும், என்னென்ன கொண்டு போகக்கூடாது, அதே போல வந்து பாத்தீங்கன்னா என்ன மாதிரியான இன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம வந்து கடைபிடிக்கணும் அப்படிங்கறது இந்த காணொலியில் நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, இன்னும் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் 12 நாள் இருக்கு, இன்னும் வந்து 12 டேஸ் தான் இருக்கு எக்ஸாமுக்கு. ஸோ இதுல வந்து நம்ம என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறது, இதுல பண்ணா நம்ம சாதிக்க முடியுமா, எக்ஸாம் அச்சீவ் பண்ண முடியுமா அப்படிங்கறத கிடைச்சிரும். ஓகே, இப்போ இதை பார்க்கறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன இன்ஸ்ட்ரக்ஷன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாரத் எக்ஸாம் சார்பாக வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஃப்ரீ ஆன்லைன் டெஸ்ட் வந்து ப்ரொவைட் பண்ண தயாராக இருக்கும். ஏற்கனவே வந்து வாட்ஸ்அப்பில் வந்தவங்களுக்கோ இல்லை டெலிகிராமுக்கோ இருக்கிறவங்களுக்கோ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஆன்லைன் டெஸ்ட், ஒரு ஃபுல் மார்க் டெஸ்ட் வச்சோம். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஸ்டடி மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணோம். ஸோ அதே மாதிரி வந்து உங்களுக்கு வந்து ஃப்ரீ ஆன்லைன் டெஸ்ட்டு அப்புறம் ஸ்டடி மெட்டீரியல் வேணுங்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா தவறாமல் இந்த டிஸ்பிளே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்கு நான் ப்ரொவைட் பண்ண தயாராக இருக்கேன். அதே போல வந்து பாத்தீங்கன்னா, அது ஒரு 13 ஃபுல் மார்க் டெஸ்ட் வந்து நம்ம பாரத் எக்ஸாம் சார்பாக கனெக்ட் பண்றோம். இது வந்து ஒரு பெய்டு டெஸ்ட் சீரீஸ். ஓகேங்களா? இப்போ இந்த 12 நாள்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 13 டெஸ்ட் எழுதி பாத்தீங்கன்னா இதுவே உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இதுக்கு வந்து காஸ்ட் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து 100 ரூபீஸ் தான். அது 13 ஃபுல் மார்க் டெஸ்ட்டும் ஜஸ்ட் 100 ரூபீஸ்ல வந்து நீங்க ஆன்லைன் மூலமா, அது வாட்ஸ்அப்ல லிங்க் வந்துடும், டெஸ்ட் லிங்க் இதுலயே நீங்க எழுதி பாத்துக்கலாம். ஓகேங்களா? இதுதான் சின்ன இன்ஃபர்மேஷன். நீங்க வேணுங்கிறது வந்து பாத்தீங்கன்னா டிஸ்பிளேல இருக்கிற அது ஃப்ரீ ஆன்லைன் டெஸ்ட் ஒன்று ஃப்ரீ, அதே போல ஃப்ரீ ஸ்டடி மெட்டீரியல்ஸ் நான் ப்ரொவைட் பண்ணுவேன். 13 ஃபுல் மார்க் டெஸ்ட் மட்டும் பெய்ட் பண்ணணும், அதுக்கு வந்து ஜஸ்ட் 100 ரூபீஸ் தான். ஓகேங்களா? வாங்க இன்னைக்கு காலையில். ஓகே, இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம ஃபைனல் ஸ்டேஜில் இருக்கோம். இப்போ நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாக படிச்சுட்டு ரிவிஷனில் இருப்பாங்க. சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்து ஃபுல்லாக படிக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா பாதி தான் படிச்சிருப்பாங்க. சில பேர் வந்து ட்ரையே பண்ணிக்க மாட்டாங்க, எக்ஸாம் போய் அட்டன் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிற கேட்டகரியில் வந்து 4 விதமாக இருப்பாங்க. ஓகேங்களா? இப்போ நீங்கள் எதுவாக இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நீங்கள் அச்சீவ் பண்ணணும். இப்போ 12 டேஸ் இருக்கு. ஸோ இதில் வந்து நம்ம எப்படி அச்சீவ் பண்ண முடியும், கிராக் பண்ணிடலாமா, வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறத இப்போ அனலைஸ் பண்ணுவோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 12 டேஸ் அப்படிங்கிறது நம்ம சாதாரணமாக நினைக்கக்கூடாது. 12 x 24 hours பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து நமக்கு 288 hours வந்து இன்னும் இருக்கு. ஓகேங்களா? அதே போல் மினிட்ஸாக நம்ம பார்த்தோம்னா 17,780 minutes வந்து இருக்கு. ஓகேங்களா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காலகட்டம் வந்து பார்த்தீங்கன்னா 288 hours இருக்கு, 17,780 minutes இருக்கு எக்ஸாம். ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம இதில் என்ன சைன் பண்ண முடியும், சாதிக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு வந்து 2 பார்ட் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா உளவியல், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜெனரல் ஸ்டடிஸ். இதுக்கு உளவியலுக்கு 30 மார்க்கும் ஜெனரல் ஸ்டடிஸ்க்கு 50 மார்க் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக மார்க் எடுக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உளவியல் தான். ஓகேங்களா? அப்போ வந்து 80 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா 30 x 25 mark எடுக்கணும்னா இந்த 12 நாளில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு நீங்கள் 8 மணி நேரம் படிச்சிங்க. 8 நேரத்தில் 4 நேரம் வந்து உளவியல் இருக்கும், 4 நேரம் ஜென்ரல் ஸ்டடிஸ் மட்டும் டெய்லி படித்தா கூட வந்து பார்த்தீங்கன்னா சாத்தியம் நிறையவே இருக்கு. ஓகேங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஃபுல்லாக படிக்க முடியாது. இப்போ 12 டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களால ஃபுல்லாக படிக்க முடியாது. இந்த 4 நேரத்தில் வந்து சப்ஜெக்ட் சயின்ஸு, ஹிஸ்ட்ரி, ஜியோகிராஃபி, அப்புறம் மேக்ஸ் எல்லாமே, தமிழ் எல்லாமே ஃபுல்லாக படிக்க முடியாது. அப்போ அதுக்கு என்ன சொல்யூஷன், இந்த 12 டேஸில் என்ன பண்ணலாம் அப்படின்னா 8 hours படிக்கிறீங்களா, 4 hours வந்து பார்த்தீங்கன்னா சைக்காலஜி, அதாவது உளவியலுக்கு வந்து நீங்கள் ஒதுக்குங்க, நிறையா ப்ராக்டிஸ் பண்ணுங்க இந்த 12 நாட்கள்லையுமே. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா ரிமைனிங் 4 hours வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ஃபுல்லாக படிக்க முடியலன்னா 6 to 10 புக் பேக் 1 word மட்டும் ஃபுல்லாக மக்கப்படுங்க. அதாவது 6 to 10 சயின்ஸு, சோசியல் சயின்ஸு, ஹிஸ்ட்ரி, ஜியோகிராஃபி, தமிழ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு புக் பேக் மட்டும் நீங்கள் தரவு பண்ணிட்டா கூட வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சைக்காலஜியில் 30 x 25 mark இதில் வந்து பார்த்தீங்கன்னா 30 x 25 mark எடுத்துக்கலாம். நீங்கள் இந்த டெய்லி 12 நாளுமே டெய்லி 4 hours ப்ராக்டிஸ் பண்ணாங்கன்னா அது 30 x 25 mark கண்டிப்பான முறையில் எடுத்துடலாம். இந்த இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இன்னும் கட் ஆஃப் வந்து ஒரு 30 மார்க் தேவைப்படுது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த 50 மார்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் புக் மார்க் படித்தாலே குறைஞ்சது 20 questions வந்து இருக்கலாம். குறைஞ்சது 20 questions வந்து 6 to 10 புக் மார்க்லேயே வந்து வரும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா
இதுல வந்து புக் பேக்ல இருந்து 20, இப்ப வந்து பாத்தீங்கன்னா சைக்காலஜில 25, மொத்தம் 45 ஆயிடுச்சு. ஒரு 10 மார்க் நீங்க ரேண்டமா அடிச்சா கூட வந்து பாத்தீங்கன்னா கட் ஆஃப் வந்து 50க்கு மேலதான் இருக்கு போகுது. 48-50 அந்த மாதிரி இருப்பாரு. நீங்க 55 எடுக்கலாம். ஸோ இந்த 12 நாளுமே நீங்க முழுமையா பயன்படுத்திக்கலாம். என்னன்னா கூட வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம்ல வெற்றி வர்றதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து நம்ம சைக்காலஜி ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொடுங்க. ஓகேங்களா? அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்கூல் புக் பேக் படிங்க. நான் வந்து நான் இது யாரை இது யாருக்கு சொல்றேன்னா, இது வரைக்கும் நான் படிக்கல இந்த காண்டி கிட்ட பார்த்தான் படிச்சு படிக்க நினைப்போம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து இந்த கடைசி நேரத்துக்கு சில பேர் வந்து பாத்தீங்கன்னா பாதி காவாசி படிச்சவங்களுக்கும் இந்த ஃபார்முலாவை நீங்க ஃபாலோ பண்ணா கூட ஓரளவு வந்து பாத்தீங்கன்னா நீங்க வெற்றி பெறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன் இன்னொரு விஷயம் நான் என்ன சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப வந்து 12 நாள், இந்த 12 நாள்ல வந்து பாத்தீங்கன்னா தெய்வத்தால் ஆகாதுன்னு முயற்சிதான் மெய்வர்த்த குளித்தர்னு சொல்லுவாங்க. இப்போ 12 நாள் நீங்க எஃபோர்ட் போடுறீங்க, ஒருவேளை வந்து பாத்தீங்கன்னா அது பலிக்காம போகலாம், ஆனா வந்து உங்களோட ரிசல்ட்டை பார்க்கலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் 12 நாள்லாம் படிச்சிருக்கேன், கிட்டத்தட்ட வந்து 80 மதிப்பெண்ணுக்கு ஒரு 45 மார்க் எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா என்னாலதான் தவறு, தீதும் நன்றும் பிரதர வரன்னு சொல்லுவாங்க. ஸோ இன்னும் நான் நல்லா படிச்சுன்னு போயிருப்பேன். அப்போ அடுத்த எக்ஸாமுக்கு நம்ம வந்து டிஎம்எஸ்சி குரூப் 4 போறாங்களா, இதே எஃபோர்ட்டோட படிப்பேன் வேலை வாங்கிடுவேன் அப்படிங்கிற தீர்மானத்துக்கு வரலாம். அப்போ வந்து இந்த 12 நாள் நான் எதுவுமே படிக்கல சும்மா போய் எழுதி வரவேன்னு நினைக்கிறேன். இந்த 12 நாளுமே நீங்க வந்து ஃபுல்லா யூட்டிலைஸ் பண்ணுங்க, கண்டிப்பான முறையில் வெற்றி பெறலாம். ஓகேங்களா? இப்போ இந்த எக்ஸாம் பேட்டர்ன் பாத்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மொத்தம் வந்து 80 அது 1 மணி நேரம் 20 நிமிஷம் கொடுக்குறாங்க. ஓகேவா? இந்த 1 மணி நேரம் 20 நிமிஷத்துல இருந்து நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 40 மினிட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்டடிஸ்க்கு எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? 50 மார்க்குக்கு வந்து நீங்க 40 நிமிஷத்துல நீங்க எழுதி முடிக்கணும். அப்போ கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து கண்டிப்பா வாட்ச் கட்டிட்டு போங்க. ஏன்னா வாட்ச் கட்டிட்டு இப்போ வந்து பாத்தீங்கன்னா 80 மினிட்ஸ் இருக்கு டைம் டூரேஷன், அது 1 மணி நேரம் 20 நிமிஷம் கொடுக்குறாங்க. 40 மினிட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 50 கொஸ்டின் வந்து ஃபில் பண்ணிருக்கேன். இந்த 50 கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து தெரிஞ்சதை மட்டும் முதல்ல படிச்சிருங்க. தெரிஞ்சது 20 முதல்ல வந்து தெரிஞ்சதை 20 ஷேர் பண்ணிருங்க. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த கட்டமா நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா அது டைலமால இருக்கும். ஸோ இதுவோ அதுவான் இருக்கும், அது 2 கொஸ்டின் வந்து தேவையில்லாம இருக்கிற மாதிரி தெரியும். ஸோ அப்போ அந்த கேட்டகிரியில வந்து 2வது பண்ணுங்க. இது எல்லாமே நீங்க என்ன பண்ணீங்கன்னா 40 நிமிஷத்துக்குள்ள வந்து இந்த 50 கொஸ்டின் நீங்க கண்டிப்பா பண்ணிடணும். ஏன்னா நெகட்டிவ் மார்க் இருக்காது, தெரியுதோ தெரியலையோ வந்து நீங்க பண்ணிட்டு வரலாம். அதே போல வந்து பாத்தீங்கன்னா எடுத்த உடனே வந்து நீங்க சைக்காலஜியை தேர்ந்தெடுக்காங்க. ஓகே, அது உலகில் தேர்ந்தெடுக்கீங்க. ஒரு சில மதிப்பெண் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில கொஸ்டின் வந்து டிபிகண்டா இருக்கலாம், ஏன்னா கொஸ்டினே ராங்கா இருக்கலாம். அதுக்காக வந்து பாத்தீங்கன்னா அரை மணி நேரம் உட்காந்துட்டு இருப்பீங்க. ஸோ அதனால வந்து அந்த தவற பண்ணவே வேண்டாம். நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு தெரிஞ்சதை, அதாவது ஜென்ரல் ஸ்டடிஸ் தெரிஞ்சதை வந்து 50 மார்க்கு அட்டன் பண்ணிடுங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 40 நிமிஷம் வந்து பாத்தீங்கன்னா சைக்காலஜி ஒதுக்குங்க. சைக்காலஜிக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்கனவே ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தது ஃபெமிலியா இருக்கிறத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சதை பிறகு ஒர்க் அவுட் பண்ணிடுங்க. அப்புறம் தெரியாததை ஒன்னா ட்ரை பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து கடைசி நேரம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பண்ணக்கூடிய மிகப்பெரிய ஒரு முயற்சி அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்ப எக்ஸாம் பேட்டர்ல வந்து நீங்க என்னென்ன பண்ணணும் அப்படிங்கறத இப்ப பாத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்து பாத்தீங்கன்னா காண்டில என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க, என்னென்ன கொண்டு போகணும். கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா நீங்க எக்ஸாமுக்கு வந்து பாத்தீங்கன்னா மாஸ்க் வந்து அணிஞ்சிட்டு தான் செல்லணும் அப்படின்னு காண்டில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பா வந்து மாஸ்க் வந்து நீங்க அணிஞ்சு போகணும், 1-2 கூட எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்து என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிக்கிறாங்கன்னா ப்ளூ ஆர் பிளாக் பால் பாயிண்ட் பென் வந்து கொண்டு போகணும். ஓகேங்களா? இதை தவிர்த்து வந்து எந்த கேட்ஜெட்ஸ், அதாவது கால்குலேட்டர், மொபைல் போன் எதுவுமே அலௌட் கிடையாது. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா நீங்க பேக் வந்து கொண்டு போங்க. ஸோ நார்மலா வந்து கையை வச்சுட்டு வராங்க, பேக்கை கொண்டு போங்க. பேக் பாத்தீங்கன்னா இப்போ வந்து பாத்தீங்கன்னா உள்ளக்கு அலோவ் பண்ணாம நீங்க பேக்ல தான் வச்சுட்டு போற மாதிரி இருக்கும். வெளியே ஹாலில் வந்து டோக்கன் கொடுப்பாங்க, நீங்க பேக்ல தான் வச்சுட்டு போற மாதிரி இருக்கும். நீங்க கையில கொண்டு போனீங்கன்னா யார்கிட்ட கொடுத்தீங்க வச்சிங்க அப்படிங்கிற பிரச்சனைக்கு வரலாம். ஸோ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து நீங்க பேக் கொண்டு போங்க. ஓகேங்களா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஐடி ப்ரூஃப் கண்டிப்பா வந்து ஐடி ப்ரூஃப் வந்து ஒரிஜினல் வந்து வேணும், அதாவது ஆதார் கார்டோ ஓட்டர் ஐடியோ இல்ல டிரைவிங் லைசன்ஸோ. சோ இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஐடி கார்டு வந்து கண்டிப்பா வந்து நீங்க தானா அப்படிங்கிற காண்பிக்கிறதுக்காக வந்து ஐடி ப்ரூஃப் கண்டிப்பா தேவை. அதே போல வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு ஜெராக்ஸ் கூட கையில எடுத்து வச்சுக்கணும். ஓகேங்களா? இதை வந்து மேண்டரி கிடையாது, ஒரிஜினல் ஐடி ப்ரூஃப் வந்து கண்டிப்பா மேண்டரி. அது வந்து பாத்தீங்கன்னா ஓட்டர் ஐடியா இருக்கலாம், ஆதார் கார்டா இருக்கலாம், அதே போல டிரைவிங் லைசன்ஸ் இருக்கலாம், பேங்க் கார்டெல்லாம் இருக்கலாம். சோ இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஐடி ப்ரூஃப் வந்து கண்டிப்பான முறையில் கொண்டு போங்க. இல்ல எதுவுமே இல்லைன்னா பாஸ்போர்ட் கூட வச்சிருந்தா கூட அது கூட ஐடி ப்ரூஃபா எடுத்துக்கோங்க. ஸோ இதுதான் கண்டிப்பான முறையில் நம்ம கொண்டு போக வேண்டிய விஷயம். ஓகேங்களா? இப்போ வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம் ரிப்போர்ட்டிங் டைம் வந்து பாத்தீங்கன்னா 9:00 சொல்லியிருக்காங்க. எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிறது வந்து பாத்தீங்கன்னா 11:00 to 12:20 வரைக்கும் எக்ஸாம் வந்து நடக்கும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து நிறைய வந்து ப்ராசஸ் இருக்கு, செக்கிங் ப்ராசஸ் நிறைய இருக்கும். அது 9 மணிக்கு போனோம்னா நீங்க 8:30 உள்ள இருந்து பாத்தீங்கன்னா கியூல நின்று பார்த்துட்டு சீக்கிரம் வந்து உங்களோட வெரிஃபிகேஷன் முடிச்சுட்டு அவங்க ஒரு சீல் வச்சு தான் உள்ளக்கு அனுப்புவாங்க. ஸோ நிறைய டிபார்ட்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் தான் அங்கே வருவாங்க. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா
நீங்க ஏர்லி இயரவே வந்து பாத்தீங்கன்னா 9 o'clock ரிப்போர்ட்டிங்னா நீங்க 8:30க்கு அங்க இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. அதே போல வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம் அன்னைக்கு நைட் வந்து பாத்தீங்கன்னா நல்லா தூங்கிருங்க. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா ஒரே நாள் நைட் எதுவுமே சாதிக்கப்பட முடியாது. இப்ப நல்லா தூங்கலைன்னா அந்த எஃபர்ட் வந்து தலைவலியா காலையில வந்து மாறி நிற்கும். அதே போல வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாமுக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்லா சாப்பிட்டு போங்க. முடிஞ்சா நீங்க அடிக்கடி அடிக்கடி தண்ணி குடிக்கிறதா ஒரு சின்ன வாட்டர் பாட்டில் கூட உங்க கூட கொண்டு போகலாம். அதனால எந்த இஷ்யூம் கிடையாது. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து எக்ஸாம் அன்னைக்கு நம்ம செய்ய வேண்டிய விஷயங்கள். ஓகேங்களா? மிக முக்கியமான நம்ம செய்ய வேண்டிய விஷயங்கள். நண்பர்களே, நான் ஏற்கனவே சொன்னது போல வந்து பாத்தீங்கன்னா பாரத் எக்ஸாம் சார்பாக வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீ ஆன்லைன் டெஸ்ட் ஒன்று கண்டக்ட் பண்றோம். அதே போல வந்து ஃப்ரீ வந்து ஸ்டடி மெட்டீரியல் ப்ரொவைட் பண்றோம். அது வாட்ஸ்அப்ல உங்களுக்கு வந்து சேரும். ஓகேங்களா? அதே போல வந்து பெய்டி டெஸ்ட் சீரிஸ் வேணும் அப்படின்னு பார்த்து ஃபீல் பண்ணீங்கன்னா ஜஸ்ட் 100 rupees தான். நீங்க கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 13 tests வந்து நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பாத்துக்கலாம். ஓகேவா நண்பர்களே? இந்த வீடியோ வந்து உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதா இருக்குன்னு நான் நம்புறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம சேனல். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். உங்கள் நண்பர்களை யாராலும் பயன்படுத்தி நினைச்சா தவறாமல் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.